ஏற்ற நேரத்தில் உதவி. தரன்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் சாந்தி என்ற சிறு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய தந்தை உடல் நலம் குறைவினால் படுத்த படுக்கையாகி விட்டிருந்தார். குடும்பத்தை அவளது தாய் தான் நடத்தி வந்தார். கிராமத்தில் மிகுந்த வறட்சி நிலவி வந்தது. அம்மா, எங்க பள்ளியில ஒரு சிறப்பு பரீட்சை நடத்த போறாங்க. இதுல முதலாவதா வந்தா மேற்படிப்பிற்கான உதவி தொகையும் கொடுக்க போறாங்க. இந்த பரீட்சைக்கான கட்டணத்தை நாளைக்கே கட்ட வேண்டுமா? நம்மிடம் சாப்பிடுவதற்கே பணம் இல்லையே, கட்டணத்திற்கு எங்கே போவது? அம்மா, இந்த பரீட்சை இந்த வருடம் மட்டும்தான் நடத்துறாங்க. இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டா என் படிப்புக்கு செலவே தேவையில்லை, எல்லாமே என் பள்ளிக்கூடம் பார்த்துக்கும். எனக்கு புரிகிறதுமா, ஆனால் இப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மனம் உடைந்து போனாள் சாந்தி. பள்ளியில் எல்லா நண்பர்களும் ஆசிரியர்களும் அவளை ஊக்குவித்திருந்தனர். அடுத்த நாள், என்ன சாந்தி, உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுதே. ஆமா டீச்சர். ஏன், என்னாச்சு? பள்ளியில நடக்கவிருக்கும் சிறப்பு பரீட்சையில சேரணும்னு எனக்கு ஆசை, ஆனா அதற்கான கட்டணத்தை கட்டும் நிலையில நான் இல்லை. இன்னைக்குதான் கடைசி நாள். இதை எழுதி ஜெயிச்சிட்டா என் மேற்படிப்பை நான் தொடர முடியும். நீ சொல்றது சரிதான், நிச்சயமா இதுல நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சாந்தி, இந்த கட்டணத்தை நானே கட்டுறேன், நீ அப்புறம் எனக்கு தரலாம். இப்ப கவலைப்படாம படிப்புல கவனம் செலுத்து. சாந்திக்கு ஒரே மகிழ்ச்சி. வீட்டிற்கு சென்றதும் தன் பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறினாள். பெற்றோருக்கும் ஒரே சந்தோஷம். அன்றிலிருந்து படிக்க ஆரம்பித்தாள். பரீட்சையும் எழுதி முடித்தாள். எல்லோரும் எதிர்பார்த்தது போல சாந்தியே முதலிடம் பெற்றாள். வாழ்த்துக்கள் சாந்தி. நன்றி டீச்சர், நீங்க செய்த உதவிதான் இதற்கு காரணம். உன்னோட உழைப்பும் முயற்சியும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். நிச்சயமா என் உழைப்பு இதுல இருக்கு, ஆனா சரியான நேரத்துல நீங்க பரீட்சை கட்டணம் கட்டாம இருந்தா என் திறமைய வெளிக்காட்டி இருக்கவே முடியாது. மேலும் என் வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவி இருக்கு டீச்சர். சாந்தி தொடர்ந்து தன் படிப்பை முடித்தாள். நல்ல உத்தியோகமும் கிடைத்தது. ஆனால் தன் வாழ்க்கைக்கு உதவிய ஆசிரியரை அவள் மறக்கவே இல்லை. இன்னாத முன்மரம் தொல்க கனையுணர் கை கொள்ளும் காழ்த்த விடத்து.